பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உள்ள ஜெயிலை எப்போ பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த ஜெயிலுக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்கும் இருக்காது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமும் நமக்குள்ளே இருந்துச்சு. குறிப்பாக சமீப காலமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற சில ரொமான்ஸ்லாம் பார்க்கும்போது சில போட்டியாளர்களை வெளியேற்றணும்னு நமக்கு தோணும், ஆனால் அவங்கள நாமினேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப சேஃபான கேம் தான் ஆடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தண்டனை வழங்கணும் அப்படின்றதுக்காக ஹிந்தி பிக் பாஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் பிக் பாஸ் ஜெயில். இன்றைக்கி கமல் சார் அறிவித்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லா போட்டியாளர்களையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அதில் முக்கியமாக குறும்பாகவும் தவறாகவும் நடந்து கொண்ட ஒரு போட்டியாளரை சிறையில் அடைக்கக்கூடிய முழு சக்தியை போட்டியாளர் அனந்த் வைத்தியநாதன் சாருக்கு கொடுத்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ இப்போது அவர் வந்து மகத், ஷாரிக், ஐஸ்வர்யா, யாஷிகா இவங்க நாலு பேரில் யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணுவார் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது தவிர பொன்னம்பலம் டேனிக்கிட்ட ஏற்கனவே அனந்த் வைத்தியநாதன் சண்டை போட்டதுனால அவங்களையும் சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மகத், ஷாரிக், யாஷிகா, ஐஸ்வர்யா இவங்க நாலு பேரில் யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.